மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நாளான ஏப்ரல் 19 சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு விடுமுறை விடுத்து உயர்நீதிமன்ற பதிவாளர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்றம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், மக்களவைத் தேர்தல் 2024 மற்றும் 233 தமிழ்நாடு சட்டமன்ற விளவங்கோடு தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு 2024 ஏப்ரல் 19 சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ஆகியவற்றுக்கு பொது விடுமுறை அறிவிக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 200 கூட வெற்றி பெறாது என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 200 கூட வெற்றி பெறாது. இதுகுறித்து நாடு முழுவதிலும் இருந்து எனக்கு தகவல்கள் வருகின்றன. எங்கேயும் மோடி அலை இல்லை. பாஜகவும் இதை அறிந்துள்ளது. அதனால்தான் 400 மேல் என உளவியல் ரீதியாக போலி தோற்றத்தை உண்டாக்க முயற்சித்து வருகின்றனர். இந்தியா கூட்டணி நிச்சயமாக ஆட்சியை பிடிக்கும் என குறிப்பிட்டுள்ளார். இந்தியா கூட்டணி சார்பில் நெல்லை பாளையங்கோட்டை பெல் மைதானத்தில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொண்டு பரப்புரையாற்றினார். முன்னதாக ராகுல் காந்தி தானே கடைக்கு சென்று இனிப்பு வாங்கி முதலமைச்சரிடம் விழுங்கினார். இந்நிலையில் ராகுல் காந்தி தனக்கு இனிப்பு வழங்கிய வீடியோவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளார். அதில், என்னுடைய சகோதரர் ராகுல் காந்தி இனிப்பு வழங்கியது மகிழ்ச்சி அளிக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்திக்கு இந்தியா கூட்டணி இனிப்பான வெற்றியை கொடுக்கும் என தெரிவித்துள்ளார். பஞ்சாபின் அமிர்தசரஸ் நகரில் ஜாலியின் வாலா பாகில் 1919 ஏப்ரல் 13 கூடியிருந்த நூற்றுக்கணக்கான மக்கள் பிரிட்டிஷ் படையினரால் முன்னறிவிப்பு ஏதுமின்றி சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதில் நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் ஆண் பெண் பேதமின்றி உயிரிழந்தனர். இந்நிலையில் ஜாலியின் வாலா பாக் படுகொலை நாளை நினைவு கூறும் வகையில் பிரதமர் மோடி வெளியிட்ட எக்ஸ் ஊடக பதிவில், நாடு முழுவதும் உள்ள என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் சார்பில் வீர மரணம் அடைந்த அனைவருக்கும் மனதின் ஆழத்திலிருந்து என்னுடைய அஞ்சலியை செலுத்துகிறேன் என தெரிவித்துள்ளார். உடன் வீடியோ ஒன்றையும் சேர்த்து பகிர்ந்துள்ளார். இதேபோன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்ட பதிவில், ஜாலியின் வாலா பாகில் தாய் நிலத்திற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்த அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் என்னுடைய அஞ்சலியை செலுத்துகிறேன். வீர மரணம் அடைந்தவர்களின் நாட்டுப்பற்றுக்கான மன உறுதியானது வருங்கால தலைமுறையை எப்போதும் ஊக்கப்படுத்தும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் உச்சத்தில் இருந்தபோது சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டன. பின்னர் கொரோனா கட்டுப்பாட்டுக்குள் வந்த பின் படிப்படியாக விமான சேவைகள் தொடங்கப்பட்டது. ஆனால் சென்னையிலிருந்து மொரிஷியஸ் நாட்டிற்கு சில காரணங்களால் விமான சேவை தொடங்கப்படாமல் இருந்தது. இதற்கிடையே மொரிஷியஸ் நாட்டிற்கு ஏப்ரல் மாதத்திலிருந்து விமான சேவை தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சென்னையிலிருந்து மொரிஷியஸ் நாட்டிற்கு 173 பயணிகளுடன் இன்று அதிகாலை முதல் விமானம் புறப்பட்டது. சென்னை மொரிஷியஸ் இடையேயான வாராந்திர விமான சேவையை ஏர் மொரிஷியஸ் நிறுவனம் இயக்குகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.